இந்திய தேர்தல் ஆணையத்தால் தற்போது நடத்தப்பட்டு வருகின்ற இந்த தேர்தலில் வாக்குச்சீட்டு முறையை பயன்படுத்த வேண்டும் என்று இந்திய அளவில் இருக்கிற பிரதான எதிர்க்கட்சிகளும் தமிழ்நாட்டின் பிரதான எதிர்க்கட்சிகள் மற்றும் ஆளுங்கட்சியில் கூட்டணி இருக்கின்ற அரசியல் கட்சிகள் தொடர்ச்சியாக வாக்கு இயந்திரத்தை பயன்படுத்தக்கூடாது அதில் முறைகேடுகள் தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்பு இருப்பது எனவும் இயந்திரங்களை எப்படி வேண்டுமானாலும் நிபுணர்களை கொண்டு கையாளலாம் என்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து இந்தியாவில் இருந்து வருகிறது நம்மை விட விஞ்ஞானத்தில் வளர்ந்த நாடுகள் வாக்குச்சீட்டு முறையை தற்போது பயன்படுத்தி வருகிறார்கள் என்பதை நாம் அறிவோம் தொடர்ந்து இந்தியாவில் இருக்கிற எதிர்க்கட்சிகளும் தமிழ்நாட்டில் இருக்கிற எதிர்க்கட்சிகளும் ஏன் அனைத்து கட்சிகளுமே கூட ஒன்றிரண்டு கட்சிகளை தவிர வாக்குச்சீட்டு முறையை தான் இந்த தேர்தலில் தேர்தல் ஆணையம் பயன்படுத்த வேண்டும் என்று வற்புறுத்தியும் கூட தேர்தல் ஆணையம் மின்னணு வாக்கு இயந்திரத்தை கொண்டு இந்த தேர்தலை நடத்தி முடித்திருக்கிறது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் சில காலங்களாக பத்திரிகை மற்றும் ஊடகங்களில் நான் படித்த செய்தி இந்திய நாட்டின் உயர் மட்டத்தில் இருக்கிற அமைச்சர் பெருமக்கள் தமிழக முதலமைச்சர் மற்றும் முன்னணி அமைச்சர் பெருமக்களை சந்திக்கின்ற போது ஒரு 50-60 இடங்களில் நீங்கள் வெற்றி பெற்றால் போதும் மற்றதை நாங்கள் பார்த்து கொள்ளுகிறோம் என்கிற நம்பிக்கையை ஆளும் தரப்புக்கு ஊட்டியிருக்கிறார்கள் இது பல்வேறு செய்தி ஊடகங்களில் வார பத்திரிகைகளில் நான் படித்து தெரிந்து கொண்ட செய்தி தற்போது எல்லா கட்சிகளுடைய வேண்டுகோளை நிராகரித்து தேர்தல் ஆணையம் இந்த இயந்திரத்தின் ஊடாக நடத்திய இந்த தேர்தலில் சில தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்பது நம்பகமான தகவல்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது அதை எனது அருமை பத்திரிகை ஊடக நண்பர்களோடு கலந்து கொள்வதற்காகத்தான் இந்த அவசர சந்திப்பு குறிப்பாக நான் போட்டியிட்ட பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் நடைபெற்று மக்கள் வாக்களிக்கப்பட்டு வாக்கு இயந்திரங்கள் அண்ணா பல்கலைக்கழகம் பண்ருட்டி வளாகத்திற்குள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு சீலிடப்பட்டிருக்கிறது இந்த சூழலில் தேர்தல் அதிகாரிகள் மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அந்த தொகுதியினுடைய ஆர்ஓ என்று சொல்லக்கூடிய ரிட்டர்னிங் ஆஃபீஸர் வேட்பாளருடைய முதன்மை முகவர்கள் இவர்கள் மட்டும் செல்லக்கூடிய அந்த வளாகத்திற்குள் திடீரென்று கணினி பிரிவில் கைதேர்ந்த சிலர் அந்த வளாகத்திற்குள் வருவதற்கான ஒரு சிறப்பு அனுமதிக்கான பாஸ் இன்றைக்கு என் தொகுதியில் வழங்கப்பட்டிருக்கிறது எப்படி நீங்கள் அதை வழங்கினீர்கள் அவர்களை அந்த வளாகத்திற்குள் எப்படி நீங்கள் அனுமதித்தீர்கள் என்று சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகளை நான் தொடர்பு கொண்டு கேட்டபோது முன்னுக்கு பின் முரணான தகவல்களை ஒவ்வொரு அதிகாரிகளும் எனக்கு தெரிவிக்கிறார்கள் ஒரு அதிகாரி கண்ணிலே மிகவும் கைதேர்ந்த 3 நபர்களை மட்டும் நாங்கள் வளாகத்திற்குள் உள்ளே அனுமதிப்பதற்கு பாஸ் கொடுத்தோம் என்று சொல்கிறார்கள் ஏன் அந்த பாஸை நீங்கள் தந்தீர்கள் என்று நாங்கள் கேட்டபோது அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கிற மாணவர்களுக்கு 3 கொண்டு நாங்கள் கணினி வழியாக பாடம் நடத்துவதற்கு அவர்களை அனுமதித்தோம் என்று சொல்கிறார்கள் கொரோனா காலத்தில் கல்லூரிகள் மூடப்பட்டிருக்கிறது ஆன்லைன் வகுப்புகள் ஏற்கனவே நடைபெற்றிருக்கிறது தேர்தலுக்கு பிறகு குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகம் எங்கேயும் ஆன்லைன் வகுப்புகளை தொடங்கப்படவில்லை அப்படி இருக்கின்ற போது என்னுடைய பண்ருட்டி சட்டமன்ற தொகுதிக்குள் வாக்கு இயந்திரங்கள் பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிற அறைக்கு அருகாமையில் ஒரு கணினி அறையில் இருந்து இவர்கள் கணினியின் ஊடாக அங்கிருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டியுடைய கணினி மற்றும் இவர்கள் பாஸ் கொடுக்கிற நபர்கள் உள்ளே வருகின்றவர்களுடைய சொந்த லேப்டாப் இதை பயன்படுத்தி ஆன்லைன் ஊடாக வகுப்படுப்பதற்கு அனுமதிப்பதற்கு அந்த பாஸை நாங்கள் வழங்கினோம் என்று நினைத்து சொன்னார்கள் நான் உடனே சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அந்த சராகத்தினுடைய காவல்துறை தலைவர் துணைத்தலைவர் உயர் அதிகாரி பெருமக்களை தொடர்பு கொண்டு கூறியதற்கு எங்களுக்கு அப்படி என்றும் தகவல் இல்லையே என்று ஒரு சிலர் மறுக்கிறார்கள் ஒரு சிலர் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை எனக்கு தந்திருக்கிறார்கள் நான் இது சம்பந்தமாக உடனடியாக தலைமை
தேர்தல் அலுவலர் அவர்களை தொடர்பு கொண்டு பேசுவதற்கு முயற்சித்தேன், முடியவில்லை. என்னுடைய புகாரை அவர்களுக்கு நான் அவருடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பியிருக்கிறேன். தற்போது இதில் என்ன நடந்தது என்று மீண்டும் மாவட்ட ஆட்சித்தலைவரை தொடர்பு கொண்டு கேட்டபோது, நீங்கள் சொன்ன கோரிக்கையை மாவட்ட நிர்வாகம் தேர்தல் அதிகாரியுமான நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். உடனடியாக அங்கு கணினியுடன் பணி செய்ய அனுமதித்த அந்த பாஸ் ரத்து செய்யப்படும், திரும்ப பெறப்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிக்கிறார். ஆர்வ அவர்கள் மூன்று பேரும் மட்டும்தான் லேப்டாப்போடு நாங்கள் உள்ளே வருவதற்கு அனுமதித்தோம், கணினியை பயன்படுத்துவதற்கு என்று சொல்கிறார். சிஎஸ்எஃப் என்று சொல்லக்கூடிய இந்திய துணை இராணுவம் காவல் இருக்கின்ற போது, வேட்பாளருடைய என்னுடைய அனுமதி இல்லாமல், என்னுடைய முகவருடைய அனுமதி இல்லாமல், வாக்கு இயந்திரம் இருக்கின்ற அறைக்கும் அருகாமையில் ஒரு 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய ஒரு கட்டுப்பாட்டு அறை போல் ஒரு அறையை உருவாக்கி அதில் கணினி பிரிவில் நிபுணத்துவம் பெற்றவர்களை கொண்டு வந்து அங்கு அமர்த்தி பணி செய்வதற்கான உத்தரவிட்டது யார்? தலைமை தேர்தல் அலுவலரா, மாவட்ட தலைமை தேர்தல் அலுவலரா? அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் தற்போது காலியாக இருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகம் உத்தரவிட்டது, நான் அனுமதித்தேன் என்று சொல்கிறார் தேர்தல் நடத்தும் அலுவலர். துணைவேந்தர் இல்லை. அப்போ உயர்கல்வித்துறை அமைச்சர் அறிவித்தாரா, அல்லது உயர்கல்வித்துறை செயலாளர் என்னுடைய தொகுதியில் இருக்கிற பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியில் மட்டும் கணினி வகுப்பு நடத்துவதற்கு பேராசிரியர் பெருமக்களையோ அல்லது கணினி பிரிவு ஆசிரியர்களையோ கம்ப்யூட்டரை பயன்படுத்துவதற்கு அனுமதி அளித்து சிறப்பு உத்தரவு எங்கிருந்து வந்தது என்பதை ஊடக பத்திரிகை நண்பர்களின் சார்பாக நான் கேள்வி எழுப்புகிறேன். இதை தமிழக தலைமை தேர்தல் ஆணையரும் மாவட்ட தலைமை தேர்தல் அதிகாரியும் சம்பந்தப்பட்ட துறையினுடைய உயர்துறை செயலாளர் அவர்களும் எனக்கு விளக்கம் அளிக்க வேண்டும். இதற்காக செயலாளர் பொறுப்பில் இருக்கிற மூத்த நேர்மையான ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை கொண்டு விசாரணை நடத்த தேர்தல் ஆணையம் உத்தரவிட வேண்டும் என்று பத்திரிகை ஊடக நண்பர்களின் சார்பாக வேண்டுகோள் வைக்கிறேன். காரணம், தலைமை தேர்தல் அதிகாரியை சந்திப்பதற்கு நேரம் கேட்டு முயற்சித்தேன், முடியவில்லை. அதனால் கொரோனா காலம், இந்த ஊடகையாளர் பத்திரிகையாளர் சந்திப்பின் சார்பாக நான் வைக்கிற வேண்டுகோளை நம்முடைய தலைமை தேர்தல் ஆணையர் ஏற்றுக்கொண்டு இதற்குரிய விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய தொகுதி இயந்திரங்கள் அந்த கல்லூரியில் இருக்கிறது. நெய்வேலி சட்டமன்ற தொகுதியை போட்டியிட்ட திமுகவின் வேட்பாளர் சபாராஜனருடைய அவர் போட்டியிட்ட அந்த தொகுதிக்கான வாக்கு இயந்திரங்களும் அந்த கல்லூரியில் இருக்கிறது. இந்த இரண்டு கல்லூரிக்கும் கணினி பிரிவு ஆசிரியர்களை மட்டும் உள்ளே வருவதற்கு, கணினியை பயன்படுத்துவதற்கு, லேப்டாப்புகளை எடுத்துக்கொண்டு அவர்கள் ஆன்லைன் வகுப்பை நடத்துவதற்கு உத்தரவிட்டனுடைய மர்மம் என்ன? அப்படியே இவங்க வந்து கணினியில் மாணவர்களுக்கு ரொம்ப அக்கறையாக வகுப்பு எடுக்கணும்னா அந்தந்த ஆசிரியர் பெருமக்கள் அவங்கவுங்க வீட்டிலே இருந்துக்கிட்டே அவங்கவுங்க லேப்டாப் மூலிமா கணினி வகுப்பு நடத்தலாம். ஆனால் இப்போ எனக்கு கிடைச்ச தகவல், தமிழ்நாட்டில் அதுவும் குறிப்பாக அண்ணா யூனிவர்சிட்டியில் கணினி வகுப்புகளை தொடங்கப்படவே இல்லை. அப்படி இருக்கின்ற போது ஏற்கனவே நான் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், இந்தியாவின் எதிர்கட்சி தலைவர்கள் ஓட்டிங் மிஷினை ஹைஜாக் பண்ண முடியும், காரணம் சந்திர நிலவில் இருக்கிற ராக்கெட்டை இவங்க அனுப்புகிற விஞ்ஞானிகள் அனுப்புகிற எக்யூப்மெண்ட்ஸை இங்கே உக்காந்துக்கிட்டு நாசாவில் உக்காந்துக்கிட்டோ இல்லை மற்ற இந்தியாவினுடைய பல்வேறு ராக்கெட் ஏவுதளங்களில் உக்காந்துக்கிட்டு இயக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த இந்த விஞ்ஞான உலகம் ஓட்டிங் மிஷின் இருக்கிற இடத்திலிருந்து ஏன் முறைகேடுகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்காமல் இருக்குமா என்கிற ஐயம் வேட்பாளராகி எனக்கு எழுகிறது. இந்த ஐயத்தை போக்க வேண்டிய பொறுப்பு தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கிறது, இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு. இரண்டாவது, ஒரு சில காவல்துறையில் இருக்கிற ஆளுங்கட்சிக்கு வேண்டப்பட்ட உயரதிகாரிகள் தொடர்ச்சியாக என்னுடைய தொகுதியில் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக தங்களுடைய வேலைகளை அங்கு செய்து வருகிறார்கள். நேற்று நள்ளிரவு 1 மணி அளவில் சம்பந்தமே இல்லாத ஒரு உளவுத்துறை அதிகாரி என்னுடைய வாக்குப்பெட்டிகள் இருக்கிற அறைக்குள் வைத்து என்னுடைய முகவர்களால் கையுங்களவுமா அவர் விசாரணைக்கு பிடிக்கப்பட்டு விசாரித்த போது அவரும் முன்னுக்கு பின் முரணாக சொல்லுகிறார். அவர் அந்த சப்டிவிஷனை சேர்ந்தவரே அல்ல. பாதுகாப்பு பணிக்கு வந்தால் ஒன்று சிஎஸ்எஃப் இருக்குது, காவல்துறை லோக்கல் காவல்துறை இருக்குது. அதில் இல்லாத உளவுத்துறை அதிகாரிக்கு என்னுடைய வாக்குப்பெட்டி இருக்கிற வேண்டிய இடத்திற்கு வர வேண்டிய அவசியம் என்ன? ஏற்கனவே ஆளுங்கட்சிக்கு ஆதரவான ஒரு சில அதிகாரிகள் எனக்கு ஆதரவாக இருப்பவர்களை தொடர்ந்து மிரட்டி அச்சுறுத்தி வந்திருக்கிறார்கள். பண்ருட்டி ஜவுளி கடை நடத்துபவர்கள், நான் சேலம்
தமிழக வேலை தமிழருக்கு என்ற மாநாட்டுக்கு அச்சடிக்கப்பட்டு சில கடைகளில் எங்கள் கட்சி கடைகளில் எங்கள் கட்சிக்காரர் கடைகள் ஆதரவாளர் கடைகளில் விற்கப்பட்டு வந்த பனியன் டிஷர்ட் இந்த மாதிரி மப்ளர்களை இந்த ஆளுங்கட்சி காவல்துறை சட்டத்துக்கு புறம்பாக உள்ளே புகுந்து, அதுவும் அவருடைய ஜூரிசேஷனே இல்லை, சம்பந்தப்படாத ஒரு காவல்துறை நபர் உள்ளே வந்து அந்த கடைகளினுடைய குடவுனை போய் பூட்டை உடச்சி, நான் சேலம் மாநாட்டுக்கு போட்டேன், அதில் சின்னம் கிடையாது, வேட்பாளர் பேர் கிடையாது, எதுவுமே கிடையாது, தமிழக வேலை தமிழருக்கு என் படம் இருக்கும் அவ்வளோதான், அதை வந்து சீஸ் பண்ணி அள்ளிக்கிட்டு போய் எங்களுக்கு ஒரு திரட்டன் கொடுத்தாங்க. அதை நான் முறையாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு ஆட்சித்தலைவருக்கு முறையிட்டேன். இதுவரையில் அது எனக்கு திருப்பி ஒப்படைக்கப்படலை. அதுபோன்று சில இடங்களில் அங்கு ஆளுங்கட்சியினரால் எங்கள் கட்சி தொண்டர்கள் தாக்கப்படுகிறார்கள். குறிப்பாக பெண்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள், மண்டை வெட்டுப்பட்டிருக்கிறது, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் குற்றவாளிகளை கைது செய்யாமல் அந்த பெண்கள் மேற்படி தாக்கியவர்கள் மீது மண்ணை வாரி கைகளால் விட்டார்கள் என்று அதிலே ஒரு வழக்கு பேசி எங்கள் கட்சியினரை அச்சுறுத்துகின்ற வேலையை காவல்துறை மாவட்ட நிர்வாகம் ஒரு சில காவல்துறையில் இருக்கின்ற ஆளுங்கட்சிக்கு ஆதரவானவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆக தொடர்ச்சியாக ஒரு சில காவல் உயர் அதிகாரிகளிலிருந்து கீழ்நிலை காவல் அதிகாரிகளுடைய நடவடிக்கைகளும் நெய்வேலி பண்ருட்டி வேட்பாளர்களுடைய வாக்கு இயந்திரங்கள் இருக்கின்ற வளாகத்திற்குள் இந்த பாஸ்போர்ட்டு அவர்களை உள்ளே அனுமதித்ததும் ஏற்புடைய செயலல்ல, இதில் எனக்கு சந்தேகம் வலுக்கிறது. குறிப்பாக என்னை போன்று பாசிசத்திற்கு எதிராக, மதவாதத்திற்கு எதிராக, மோடி வருகைக்கு எதிராக கோ பேக் மோடி என்கிற பலூனை பறக்கவிட்டு தொடர்ச்சியாக மத்திய பாரதிய ஜனதாவுக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்த காரணத்தினால் மத்திய அரசு தமிழ்நாட்டில் யார் வேண்டுமானாலும் ஜெயிக்கலாம், வேல்முருகனை போன்றவர்கள் ஜெயித்து சட்டமன்றத்திற்குள் வந்துவிடக்கூடாது என்று என்னோ என்னை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக இன்னும் சில கட்சியினுடைய தலைவர்களும் ஆளுங்கட்சியும் பாரதிய ஜனதாவும் கூட்டு சேர்ந்து கொண்டு மிக கனகச்சிதமாக சில வேலைகளை செய்து வருகிறார்கள் என்கிற நம்பகத்தகுந்த வட்டார செய்திகள் எனக்கு தெரிகிறது. நான் வாக்கு கேட்ட அளவில், மக்களை சந்தித்த அளவில், நான் தலைமையேற்று போட்டியிடுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான மாபெரும் மதச்சார்பற்ற ஜனநாயக கூட்டணி கட்சியின் தலைவர்கள், அதனுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள் அத்துணை பேரும் மிக கடுமையான உழைப்பை செலுத்தி மிக பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் நான் வெற்றி பெறுவதற்கு எனக்கு உழைத்திருக்கிறார்கள். என் தொகுதி மக்கள் பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் நான் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு எனக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அதை தனிப்பட்ட முறையிலே நானும் வாக்காளர்களிடத்திலேயும் அதை நான் உறுதி செய்திருக்கிறேன். இதுவரையில் உள்ளூர் பத்திரிகை, தமிழ்நாட்டு ஊடக நண்பர்கள், இந்திய அளவில் கருத்து கணிப்பு நடத்திய பத்திரிகை ஊடக நண்பர்கள் யாரும் வேல்முருகனுக்கு பின்னடைவு என்கிற ஒரு செய்தியை கூட நான் படிக்கவில்லை. ஆக இதையெல்லாம் நான் கூட்டி கழித்து பார்க்கின்ற போது நான் ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்காக, மீத்தேன் திட்டத்துக்காக, கூடங்குளம் அணு உலைக்காக, எட்டு வழிச்சாலைக்காக, நீட்டுக்காக, அதுமாரி சாகர்மாலா திட்டத்துக்காக, புதிய கல்விக் கொள்கைக்காக பிரதமர் இங்கு இரண்டு முறை வந்தபோது அவரை கோபேக் மோடி என்று பலூனை பறக்கவிட்டு அது இந்திய அளவில் உலக அளவில் ட்ரெண்டிங் செய்ததுக்காக எல்லாவற்றையும் சேர்த்து இன்னும் சில கட்சி தலைவர்கள் டோல்கெட்டையும் சேர்த்து, ஏன்னா டோல்கெட்டு முதலாளிகள் பண்ணுற லாபி மிகப்பெரிய லாபி, ஏன்னா தூத்துக்குடியில் போய் எல்லா தலைவர்களையும் துப்பாக்கி சூட்டில் இறந்து போன குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்ல அனுமதிச்சாங்க. ஆனால் நான் போன உடனே விமானத்துக்கு உள்ளே வந்து இறங்கின படிக்கட்டிலே வச்சு இந்த டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி அதிரடிப்படையோடு என்னை கைது செஞ்சாங்க. ஆக இந்த எல்லா லாபிகளும் ஒன்று சேர்ந்து, ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் லாட்டரி தடைச்சட்டம் நான் தான் கொண்டு வந்தேன், முதலமைச்சர்கிட்ட வலியுறுத்தி மணல் குவாரிகளை வந்து சிண்டிகேட் ஃபார்ம் பண்ணி மாவட்ட அளவில் கொள்ளடிச்சாங்க, அது சிறப்பு கவனிப்பு தீர்மானம் கொண்டு வந்து நான் தான் அதை அரசுரிமை ஆக்கினேன், பொதுப்பணித்துறை எடுத்து நடத்தணும்னு சொல்லி. அதேமாதிரி மழைநீர் சேகரிப்பு திட்டம், அது என்னுடைய ஸ்கீம், சுண்டல் விற்கிற மாலை நேர குழந்தைகளுக்கு கல்வி, இந்தமாரி நான் பத்தாண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற போது இந்த சென்னையில் கஞ்சா அப்படின்னு இந்த குட்கா விற்கிறதெல்லாம் அப்பயே அந்த ஆதாரப்பூர்வமாக காட்டி அதையெல்லாம் நான் பிடிச்சி கொடுத்துருக்குறேன். ஆக எல்லா மாபியாக்களும் மக்கள் விரோத சக்திகளும் மதவாத சாதியவாத தலைவர்களும் ஒன்று கூடி வேல்முருகன் வளர்ந்தால், வேல்முருகன் இந்த தேர்தலை வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள்ளே சென்றால் நம்முடைய பழுப்புவாத அரசியல் இங்கே எடுபடாது என்று நினைக்கின்ற சக்திகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மிகப்பெரிய சதியை தேர்தலில் மக்களிடத்திலே கட்டுவித்து விட்டு பார்த்தார்கள். உங்களுக்கு தெரியும், அவருடைய பேச்சுக்கு பிறகு அவருடைய பேரை சொல்லக்கூட அருகதை அற்றவராக அவர் மாறிட்டார். ஆனால் அவர் பேரை சொல்லலை, என்னை பற்றி ஒரு மிக கேவலமாக அநாகரிகமாக தனிப்பட்ட முறையில் பண்ருட்டி தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு தலைவர் பேசினார். இந்த பேச்சுகள் வந்து பல தொலைக்காட்சிகள் ஒளிபரப்பு பண்ணீங்க, அது உங்களுக்கு நேரடியாக தெரியும். நான் இதுவரையில் என் பொது வாழ்க்கையில், 35 ஆண்டுகால பொது வாழ்க்கையில், எந்த ஒரு தொழிலதிபரிடத்திலும், எந்த வணிகர்களிடத்திலும், எந்த கடைக்காரரிடத்திலும் ஒரு ரூபாய் நன்கொடை புத்தகம் எடுத்துக்கொண்டு போய் நான் நன்கொடை வாங்கியது இல்லை. இன்றைய வரைக்கும் அப்டேட், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய உறவினர்கள், என் கட்சிக்காரர்கள்
இவர்கள் கொடுக்கிற நிதியில் இவர்கள் உடனுடைய உழைப்பில் தான் நான் கட்சி நடத்துகிறேன். நான் கடந்த காலத்திலேயும் கட்சியில் அப்படி தான் இருந்திருக்கிறேன். ஆனால் அப்படிப்பட்ட என்னை அவ்வளவு மோசமாக பாலியல் தொடர்புள்ளவன் சொல்லி, கொள்ளக்காரன் சொல்லி, வழிபறி பண்ணவன் சொல்லி எவ்வளவு மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி விமர்சனம் பண்ண முடியுமோ அப்படி பேசியிருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் ஒரே காரணம், ஒரே வைத்தறிச்சல், இந்த தேர்தலில் நான் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக சென்றால் மிகச்சிறந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினராக, ஒரு சட்டமன்றவாதியாக நான் செயல்படுவேன் என்பதை மூத்த தமிழ்நாட்டுடைய பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் தெரியும். ஆக எங்கே வெற்றி பெற்று இவை உள்ளே சென்று விட்டால் நம்முடைய இருப்புக்கு கேள்விக்குறி ஆகிவிடும் என்கிற ஆத்திரத்தில் அவதூறுகளை அள்ளிவிட்டார்கள். அதற்கு கூட நான் பதில் சொல்லவில்லை. தற்போது எனது சகோதரர்கள் நாங்கள் யார், எத்தனை ஏக்கர்களுக்கு சொந்தக்காரர்கள், எங்களுடைய வருமான வரித்துறை என்ன, என்எல்சி பொதுப்பணித்துறையில் அந்த மாவட்டத்தில் எப்படி நாங்கள் முதன்மையான கான்ட்ராக்டாக இருந்தோம், என்னுடைய முன்னோர்கள் எப்படி இந்திய நாட்டுடைய ஆட்சி அதிகாரத்தை தீர்மானித்தார்கள், தமிழ்நாட்டுடைய ஆட்சி அதிகாரத்தில் என்னுடைய முன்னோர்கள் எப்படி பங்காற்றினார்கள் என்பதையெல்லாம் ஒரு மணி நேரம் என்னுடைய சகோதரர் ஒரு நேரலையில் அவருடைய முகநூல் பக்கத்தில் பதிவு செய்திருக்கிறார். அதை ஒன் இண்டியா போன்ற முன்னணி பத்திரிகைகள் தற்போது வெளியிட்டு வருகிறார்கள். அதை வேணுமா தெரியாத நண்பர்கள் தெரிஞ்சு கொள்ளலாம், இல்லை என்னை பற்றி பேசியவர்கள் வரலாறு தெரியாதவர்கள் வேணுமா தெரிஞ்சு கொள்ளலாம். ஆனால் இப்போ எல்லாம் சேர்ந்துக்கிட்டு காவல்துறையில் இருக்கிற ஒரு சில உயரதிகாரிகள், தமிழக அரசு, மத்திய அரசு, தேர்தல் ஆணையத்தின் பெயரால் இங்கு பணியில் இருக்கிற ஆளுங்கட்சி பிரமுகர்கள் இவர்கள்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு சதியை நடத்துகிறாங்க. அந்த சதியை பத்திரிகை ஊடக நண்பர்கள் துணையோடு அம்பலப்படுத்துவேன், வெளிக்கொண்டு வருவேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, நான் வைத்த இந்த குற்றச்சாட்டுக்கு இந்திய தேர்தல் ஆணையமும் தமிழக தேர்தல் ஆணையமும் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் வைப்பதற்காகத்தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. குறிப்பாக நம்முடைய தலைமை தேர்தல் அதிகாரி நான் எப்போ வேணாலும் சந்திக்கக்கூடிய அதிகாரி தான். இன்றைக்கு இந்த சித்திரை புத்தாண்டு லீவு அப்படின்றதால அவர் தொலைபேசி எடுக்கலையா எனக்கு தெரியல. வாட்ஸ்அப்புக்கு எனக்கு கிடைச்ச வீடியோ ஆதாரங்களையும் எனக்கு கிடைச்ச தகவல்களையும் அவருக்கு அனுப்பியிருக்கிறேன். கண்டிப்பாக இப்போ கலெக்டர் என்னை தொடர்பு கொண்டு சொன்னார், எஸ்பி என்னை தொடர்பு கொண்டு பேசினாங்க, விழுப்புரம் சராக டிஐஜிட்டு நானும் பேசினேன், அவரும் தொடர்பு கொண்டு பேசினார். நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டை விசாரித்தோம், அது தவறு நடந்திருக்கு. நாங்கள் உடனடியாக அந்த கணினி எக்ஸ்போர்ட்ஸ் அந்த கம்ப்யூட்டர் இயக்கக்கூடிய அதிகாரியை வளாகத்துக்குள்ளே அனுமதிக்க மாட்டோம், அந்த பாஸ் அனைத்தையும் நாங்கள் வாங்கிடுறோம் அப்படின்னு சொல்லி எனக்கு வாக்குறுதி தந்திருக்காங்க. நான் சொல்ல அதான் சொல்லு, என்னுடைய குடும்ப சொத்து, அந்த குடும்ப சொத்துல எனக்கு என்ன வருமோ அதை மட்டும் காட்டிருக்கேன். நான் தான் சொல்றேன் இப்போ இருக்கு, ஆமா அதான் எனக்கு இல்லை இல்லை இல்லை, நீங்கள் அதை பாருங்க எனக்குன்னு எங்கேயுமே நான் சொல்லலை. நான் திருவற்றியூரில் 96 இருக்கேன், அன்றைக்கு 1.25 கோடி ரூபா என் குடும்ப சொத்துன்னு காட்டிருக்கேன். 96 1.25 கோடி ரூபா என் குடும்ப சொத்துனா இன்னைக்கு நெய்வேலி மெயின் ரோட்டில் ஒரு ஏக்கர் இன்னைக்கு 5 கோடி ரூபா போகுது. அப்போ நீங்கள் கணக்கு பண்ணிக்க, 96 வேல்முருகன், 96 எம்எல்ஏ எலெக்ஷன், வேட்புமனுவில் திருவற்றியூரில் என்ன தாக்கல் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. ஆமாம், அது தாண்டி என்கிட்ட எதுவுமே இல்லையே. என்னுடைய பெயரில் ஒரே ஒரு ரூபாய், ஒரு ஏக்கர் அல்லது ஒரு வீடு, ஒரு மனை, ஒரு கார், பங்களா எதுவுமே வச்சுக்கொள்ளலை. நான் என்னுடைய முன்னோர்கள் தமிழ்நாட்டு அரசியல் காமராஜர் அமைச்சரவையில் கோல் வச்சிருக்கிறார்கள், எம்ஜிஆர் அமைச்சரவையில் கோல் வச்சிருக்கிறார்கள், அப்பழுக்கற்ற அரசியல்வாதியாக இருந்திருக்கிறார்கள். அப்படி ஒரு அரசியல்வாதியாக இளம் தலைவராக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் என்னுடைய பெயரில் எதுவே வேண்டாம், குடும்ப சொத்தாக இருக்கட்டும், தேர்தல் மாநாடுகள் கூட்டங்கள் கட்சி நடத்துவதற்கு நான் என்ன கேட்கறனோ அதை அண்ணன் தம்பிங்கள் என் உறவுகள் கொடுத்து உதவுங்கன்னு சொல்லிட்டு பெருந்தன்மையாக நான் இருக்கிறேன். என் பேரில் என் சொத்துன்னு சொல்ல மாட்டேன், நீங்கள் எடுத்து பாருங்க, என் குடும்ப சொத்து தான் சொல்லி. அதாங்க அதைத்தான் சொல்லி, அதான் குடும்ப சொத்து. தாத்தா எங்க அப்பா பேர்லாம் இப்பயும் சொல்றேன், இப்பயும் நான் இப்ப சொல்றேன், குரு குடும்பத்திற்கு அந்த பேட்டிக்கு பிறகு சில லட்சங்களை கொடுத்து கடனை நான் அடைச்சிருக்கிறேன். இதெல்லாம் வெளியே சொல்லணும் அவசியம் இல்லை. இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் செத்து போனவங்களுக்கு இந்த கொரோனா காலத்தில் அவளுக்கான தேவையான உதவிகள் நான் செஞ்சிருக்கிறேன். நூற்றுக்கணக்கான வன்னிய மாணவர்களை பிஇ அண்டு எம்பிபிஎஸ் படிக்க வைக்கிறேன். இதெல்லாம் நான் வந்து வெளிப்படையே பெருமை தேடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா நாங்கள் அப்படிப்பட்ட ஜீனில் வரல. எனக்கு நீங்கள் என்ன என்ன மாவட்டத்தில் வந்து எங்களை விசாரிச்சு பாருங்கள், அங்கே நாங்கள் யார் என்ன அப்படின்றத உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் நான் சொன்னது தேர்தல் ஆணையம் ஒரு ஐஜாக்கு ஒரு எவ்வளோ பெரிய இஷ்யூ சொல்லியிருக்கேன், சொத்து விஷயம் பற்றி, சொத்து விஷயம் பற்றி கேள்வி கேட்குறீங்க. என்னுடைய தொகுதியில் ஆன்லைன் கிளாஸ் இதுவரையிலும் தொடங்கலை. சரி, இப்போ நாங்கள் தான் சொல்கிறோமா, நாங்கள் அதுக்கு தான் முன்கூட்டியே முகப்பில் சொன்னேன், நாங்கள் எதிர்கட்சிகள், என்னை போன்றவர்கள்,
இந்த மிஷின்லேயும் இதை வந்து கோல்மால் பண்ண முடியும், ஒரு இடத்துல லேப்டாப்பை வச்சுக்கிட்டு அதில் ஐசிஎம்ஆர் நம்பரை வச்சுக்கிட்டு இந்த ரெட்டலைக்கு விழுந்த ஓட்ட சூரியனுக்காகவும் சூரியனுக்கு ஓட்ட விழுந்த ரெட்டலையாகவும் மாற்றக்கூடிய விஞ்ஞான உலகம் இருக்கா இல்லையா நீங்கள் சொல்லுங்கள். முடியுமா முடியாதா இந்த விஞ்ஞான உலகத்தில்? ஒரே ஒரு கேள்வி, முடியுமா முடியாதா? இல்லை அவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் இருந்தாலும் அப்படி ஒரு ஐயத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு என் வாய்ப்பு கொடுக்குறீங்க. பிரதான எல்லா கட்சிகளுடைய வேண்டுகோளை ஏற்று செஞ்சுருந்தேன், இப்போ எங்களுக்கெல்லாம் அந்த பயம் இருக்காது. இல்லை நான் கேட்குறது, இப்போ அமெரிக்காவிலே ஓட்டுச்சீட்டு முறைக்கு வந்துட்டான், நீ அமெரிக்காவோட ஒன்றும் பெரிய வளர்ந்த நாடு இல்லை, எல்லா கட்சிகளும் சொல்லுது ஏற்றுட்டு போகலாம். இல்லை நான் வந்து இப்போ இப்படி இப்படி நடந்திருக்குன்னு சொல்ல வரல. உங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டாங்களா? பல்கலைக்கழகம் எனக்கு கொடுக்கல, இல்லை எனக்கு கலெக்டர் எஸ்பி. இல்லை அதை இப்போ கொரோனா காலம், அதை நாங்கள் போய் அந்தளவுக்கு டீட்டெயில்ஸாக விசாரிக்க முடியாது. அதுக்கு தான் இப்போ நான் மாவட்ட நிர்வாகத்துக்கோ சிஓக்கும் உங்கள் மூலிமா அவங்களை சந்திக்கிற வாய்ப்பு இல்லாததில் தான் உங்கள் மூலிமா இந்த செய்தியை பார்த்துட்டு அவங்க யார் என்னென்னு ஒரு விசாரணை நடத்தி மூத்த ஐஏஎஸை கொண்டு வெளி உலகத்துக்கு சொல்லணும். இல்லை அங்கே யாரும் நாங்கள் வந்து கண்டுபிடிச்ச நபர் ஒருத்தர் வந்து விசாரிக்கும் போது அவர் நாங்கள் வந்து போலீஸு எனக்கு டியூட்டி போட்டிருக்காங்க அப்படி முன்னுக்கு பின் முரணாக சொன்னார். நாங்கள் சம்மந்தப்பட்ட உயர் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு விசாரித்தோம். கேட்கும்போது அப்புறம் அடுத்தடுத்து சில தகவல்கள் வந்திருக்கு. அங்கே வந்து ஃபஸ்ட்டு பாஸ் எவ்வளோ பேர் கொடுத்தீங்க சார் உள்ளே வரதுன்னு கேட்கும்போது உயரதிகாரி ஒருத்தர் சொல்கிறாரு மூணு பேருக்கு அப்படின்றாரு. இன்னொரு அதிகாரி இல்லை இல்லை கணினி வகுப்புக்காக 15 அதிகாரிக்கு உள்ளே கொடுத்தோம் அப்படின்றாரு. 5 அதிகாரி எப்படிங்க நீங்கள் ஓட்டிங் மிஷின் வளாகத்துக்கு உள்ளே விட்டீங்க அப்படின்னாக்கா சரி உள்ளே உடலை நாங்கள் ஸ்டாப் பண்ணிடுறோம் கலெக்டர் கூட சொல்லிட்டாருன்றாங்க. அதனால் எனக்கு அது ஒரு அச்சம் இருக்குது. இந்த அச்சத்தையும் நான் எழுப்புகிற இந்த கேள்விக்கும் பதில் வந்து யார் சொல்லணும் அப்படின்னாக்கா தேர்தல் ஆணையமும். ஆ கண்டிப்பாக அந்த கேள்வி நீங்கள் கலெக்டர் கேளுங்க. கலெக்டர் கிட்ட நான் கேன்சல் பண்ணிட்டு இப்போ கூட சொன்னார் கலெக்டருடைய நம்பரு ரிசீவ்டு டைமோடு உங்களுக்கு நான் வந்து கீழே இறங்கும்போது காட்டுறேன். இல்லை நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இல்லை ஆக்ட் பண்ண இல்லை முடியும் அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குன்ற ஒரு சூழலில் இது போன்ற ஒரு நடவடிக்கைகளுக்கு ஐயம் எழுப்பக்கூடிய அல்லது எங்களுடைய ஏற்கனவே நாங்கள் ஐயத்தில் இருக்கிறவங்களுக்கு எங்களுடைய ஐயத்தை மேலும் வலுப்படுத்துகின்ற வகையில் ஏன் வாய்ப்பை கொடுக்கணும் அரசாங்கம்? இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய அண்ணா யூனிவர்சிட்டினுடைய டீன் இல்லை, வைஸ் சான்சலர் கிடையாது, உயர்துறை செயலாளர் பொறுப்பு வைக்கிறாங்க. அவங்க வந்து கணினி கிளாஸ் போகிறதுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு பேசி 15 பேரை உள்ள நீங்கள் வகுப்பெடுக்க பாஸ் கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்களா? எனக்கு எனக்கு தெளிவுபடுத்துங்கன்னு கேட்குறேன். உங்கள் மூலியமாக அதை நான் கேட்குறேன். இப்போ அவர் சொன்ன மாதிரி அப்படி நீங்கள் அனுமதி வாங்கி மேலேருந்து அனுமதி வராமல் கொடுக்க முடியாது. இப்போ நான் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்த பிறகு உள்ள அனுமதிக்க மாட்டேன்னு சொன்ன பிறகு நீங்கள் அந்த பாஸை நாங்கள் திரும்ப பெறறோம், நாங்கள் அவங்கள அனுமதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா அப்போ இதில் ஏதோ ஒரு டவுட் இருக்குல்ல? அதைத்தான் மாற்றம் பண்ண முடியுமோ முடியாதுன்றது அது ரெண்டாவது கட்டம். எது அடிப்படை ஆதாரம்? நான் தான் அடிப்படை என்கிட்ட பாஸ் வந்துருக்குங்க. நான் தான் சொல்றேன். இப்போ அதிகாரியோட பேசுனது எல்லாமே இருக்கு, எல்லாமே எடுத்தோடனே ஒரே டிவி இன்ட்ரியில் உங்களுக்கு தெரியும். நீங்கள் எந்த பத்திரிக்கை நீ கேளுங்க தலைவர், கேளுங்க நீங்கள் எந்த பத்திரிக்கைன்னு தெரியல எனக்கு. எந்த பத்திரிக்கையில் வேல்முருகன் வந்து உட்காந்து பேட்டி கொடுத்தாலும் ஸ்பிங்கர் டிப்பில் ஆதாரத்தை வச்சுட்டு தான் பேசுவோம், புரியுதுங்களா? இல்லை கேளுங்க, இப்போ முதல் பத்திரிக்கை இப்படி கொடுத்துருக்கேன், அரசு தேர்தல் ஆணையத்தினோட என்ன எதிர்வினை வருதோ அதுக்கு அடுத்தது ஆதாரத்தோடு உங்களுக்கு கொடுப்பேன். எல்லாமே என் செல்லு இருக்குது, வீடியோவோடு இருக்குது, ஃபுட்டேஜோடு இருக்குது, போதுமா? என்ன எதாவது வேணுமா? ஆனால் எல்லாருக்கிட்டையும் பேசுகிற மாதிரி வேண்டாம், புதர்க்கமான கேள்வி வேண்டாம். இல்லை நான் நியாயமான கேள்வி இல்லை இப்போ நான் சொல்கிறது வந்து இல்லை நான் ஃபஸ்ட்டு இப்போ குற்றச்சாட்டை பத்திரிகையாளர் சந்தித்து சொல்கிறேன். இது உண்மைக்கு மாறாக வேல்முருகன் சொல்கிறாருன்னு எது தேர்தல் வேணையும் ஒரு அறிக்கை வெளியிட்டோம், இல்லை மாவட்ட நிர்வாகம் அதுக்கு அறிக்கை வெளியிட்டோம், உண்மையாக பொய்யான்றத ப்ரூஃபை இதே பத்திரிகையாளர் சந்திச்சு எப்படி? இப்போ ஒரு நிமிஷம் இரு தோழர், ஒரே நிமிஷம் செல்வம் இந்த காடாமல்லிகர் முந்திரி வியாபாரி செல்வத்தில் எடுத்தோடனே ஆதாரத்தை வெளியிட்டேனா? வெளியிடுவேன் எனது பத்திரிகை நண்பர்களேன்னு சொல்லிட்டு போனேன், வந்து வெளியிட்டேனா இல்லையா? அந்த ப்ரெஸ் மீட்டிங் வந்தீங்களா இல்லையா? வந்த உடனே நான் கொடுத்தேன் ஆதாரத்தை. சார் நான் 7-8 வயசில் அரசியல் இருக்கேன், 35 ஆண்டுகள் என்னுடைய அனுபவம், புரியுதுங்களா? அதனால்
எந்த எது அவங்க என்ன காய் எதிரி எதிரி என்ன கையில் எடுப்பான் நான் அதுக்கு என்ன பதில் கொடுக்கணுன்றது எனக்கு தெரியும். இப்போ பத்திரிகையாளர்கிட்ட நடந்த விஷயத்த உங்ககிட்ட ப்ரீஃப் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்போ செய்தியை ஆக்கும்போது கண்டிப்பாக இதற்கான மறுப்பறிக்கையோ தேர்தல் ஆணையத்துல இருந்து பதிலோ வரும். வரும்போது வேல்முருகன் ஆதாரம் இல்லாமல் குற்றச்சாட்டை சொல்கிறாரு அப்படின்னா அப்போ நைட்டு இரவு இப்போ நள்ளிரவு 1:30 அங்கேருந்து இந்த அதிகாரி எந்த பாசம் இல்லை எதுவுமே இல்லை இங்கே எப்படி உள்ளே வந்தார் நான் கேள்வி எழுப்பேன். அப்போ கண்டிப்பாக உங்ககிட்ட ஆதாரத்தை கொடுக்குறேன்னு சொல்கிறேன். நான் தரலன்னு சொல்லலை. இந்த டைமிங்க்கு வேண்டாம். ஸோ உங்களுக்கு உங்களுக்கும் அதனுடைய என்ன சொல்லுவாங்க அதனுடைய ஆவல் ஒரே நாளில் போட்டு உடச்ச மாதிரி ஆகிடும். இதை வேல்முருகன் வந்து எப்பப்போ கண்டிப்பாக கூப்பிட்டு சொல்லுவான். வாக்கு என்ற வரைக்கும் இதில் என்ன மர்ம மூச்சிகள் இருக்குது, இங்கே என்னென்ன தில்லாலங்கடி நடந்திருக்கு எல்லாத்தையும் ஆவணப்படுத்தி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வெளியிட கவலையப்படாங்க. எப்படி நீங்கள் வந்து காடாம்புலியருடைய முந்திரி வியாபாரத்துக்கு ஒவ்வொரு ஆதாரத்தை கேட்டீங்க, 4 ப்ரெஸ் மீட் வச்சு ஒவ்வொரு ஆதாரத்தை அங்கே வெளியிட்டனோ இதே மாதிரி இந்த ஆதாரத்தையும் உங்களுக்கு நான் வெளியிடுறேன். போதுமா திருப்தியா? தமிழ் தேசியெலாம் கரையில் திராவிட திமுக தலைமையிலான கூட்டணியில் நான் அங்கே வைத்து உதயசூரியன் சின்னத்தில் போட்டிருந்தாலும் வேல்முருகனுக்கு என்று இருக்கிற கொள்கைகளில் கோட்பாடுகளில் கருத்தியலில் சமரசத்திற்கு இடமில்லை. இதெல்லாம் நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடியே கேட்டிருக்கணும், நிறைய பேர் கேட்டாங்க. அதுக்கு பிறகு எத்தனை பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திருக்கிறேன். கண்டிப்பாக நான் தான் எல்லா திருப்பி திரும்பி சொல்றேன். தம்பிங்கள் கமெண்ட்லாம் கேட்பாங்க, களத்தில் தம்பிங்கள் கேட்டாங்களா போன முறை? இதே நீங்கள் சொன்ன இதே கோட்பாட்டில் இதே திமுக கூட்டு. ஒரு நிமிஷம், அதான் நான் சொல்கிறேனே, நான் தான் சொல்கிறேனே. இப்போ அப்படி கொள்கையோட கொள்கை பிடிப்போட நேர்மையாக நியாயமாக கலைஞர் அழைத்து 2 சீட்டு கொடுக்கும்போது வேண்டான்னா, ஜெயலலிதா கொடுக்கும்போது வேண்டான்ட்டு போய் என் மக்கள் இருக்காங்க தமிழ் தேசியம் பேசுகிற தூய அப்பழுக்கற்ற அரசியல்வாதியான வேல்முருகனுக்கு என் மக்கள் வாக்களிப்பாருன்னு போய் நின்னேன், வாக்கு அளிக்கல, 31,000 ஓட்டு தான் வாங்க முடிஞ்சது. தமிழ்நாட்டில் தமிழிசை விஜயகாந்த் உட்பட எல்லாரும் டெபாசிட்டை இருந்தாங்க, நான் டெபாசிட்டை மட்டும்தான் வாங்க முடிஞ்சது. அதனால் கலை யதார்த்தம் என்ன என்பதை தெரிந்து கொண்ட காரணத்தினால் இங்கு ஓட்டரசியல் ஊடாக ஒரு மக்கள் பிரதியாக சட்டமன்றம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் திமுக அதிமுக போன்ற பெரிய கட்சிகளோடு இருந்து அப்படி தான் நம் சட்டமன்றத்துக்கு சென்று நாம் என்ன கொள்கையோடு வாழ்கிறோமோ என்ன லட்சியத்தோடு வாழ்கிறோமோ அதை சட்டமன்றத்தின் ஊடாக செய்ய முடியும் என்பதை நன்கு உணர்ந்த காரணத்தினால் தான் இந்த முடிவெடுத்தேன். வச்சுக்கிங்க, சட்டமன்ற பாலிசி என்ன? சட்டமன்றத்தில் ஜெயிச்சு வந்தாலும் உள்ளே போய் பேச முடியும்? எந்த பேச்சும் கிடையாதுங்க. நான் தான் அப்படி கிடையாது, நான் கிளியராக சொல்லியிருக்கேன். நான் இதை கேளுங்க, நான் கிளியராக சொல்கிறேன். மக்கள்கிட்ட போனேன், போய் நான் உதயசூரிய சிம்பிளில் நிற்க மாட்டேன், ரெட்டல சிம்பிளில் நிற்க மாட்டேன், நான் இந்த மண்ணுக்கானோ மக்களுக்கானோ வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டேன், மக்கள் தரலை. அந்த வாய்ப்பை பெற்று சட்டமன்றத்தில் போய் பணி ஆற்றணும்னு சொன்னால் கண்டிப்பாக இது போன்ற ஃபேமஸான அதுவும் 15 நாளில் சின்னத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கவும் முடியல. ஆக சட்டமன்றத்துக்கு செல்லணும், சட்டமன்ற உறுப்பினராக 10 ஆண்டு காலம் நான் எம்எல்ஏவாக இருந்து தமிழ்நாட்டில் என்னென்ன செஞ்சேன் இதே இங்கே இருக்கிற இத்தனை ஊடகங்களும் பத்திரிகைகளும் ஒரு நாள் முதல்வர் பட பணியில் வேல்முருகன் அதிரடி, 1 டே சிஎம்னு எழுதிச்சு யூடியூப்பில் இருக்குது, இந்த நாட்டுடைய மிகப்பெரிய பத்திரிகை டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஹிந்து ஜூனியர் விடன் ஆர்டிகல் எழுதிச்சு என்னை பற்றி. ஆக அந்த பதவியில் இருக்கும்போது அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களுக்கு செய்வதற்கு வேற, அதே வெறுமனே போராட்ட காலத்தில் இப்போ உடனே உதயகுமார் இருந்தார் அப்பழுக்கற்ற போராளி, இன்றைக்கு வைரத்தோடு நிற்கிறார் என்ன மாதிரி இல்லாமல் சமரசம் ஆகாமல், என்னாச்சு என்ன அங்கீகாரம் இருந்துச்சு, 5000 ஓட்டு போட்டான் மக்கள். ஆக மக்களுடைய மனநிலையை நம்ம புரிஞ்சுக்கணும், புரியுதுங்களா? ஒரு தேர்தல் அரசியல் ஈடுபடுறேன், நான் இயக்க அரசியலாக இருந்தால் நீங்கள் சொல்கிறத 100% இப்போ ஏற்றுக்கலாம். இப்போ என்னை போன்ற இன்னும் சில இயக்கவாதிகள் அப்படி இருக்கலாம், நான் ஓட்டு அரசியலுக்கு வந்துட்டேன். இன்னொன்று, மற்ற கட்சிகளுக்கு இல்லாத ஒரு எதிர் அரசியல் எனக்கு இருக்குன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ அந்த அரசியலை எதிர்கொள்வதற்கு அதிகாரம் வலிமையானது. அந்த அதிகாரத்தின் ஊடாக அமர்ந்து என் மக்களுக்கு என் தொகுதிக்கு நான் நல்லது செய்கின்ற போது என் மக்கள் என் மீது இன்னும் பற்றும் பாசமும் அதிக எண்ணிக்கையில் என்னை பின்தொடர்வார்கள். இப்போ அதற்காகன ஒரு சின்ன நான் தான் ஓப்பனாக சொல்கிறேன், பல கூட்டத்தில் சொல்லியிருக்கேன், இது ஒரு சமரசமானு கேட்டாங்க, ஆமாம் சமரசம் தான் சொல்லியிருக்கிறேன். சரி பரவாயில்ல, எனக்கு கிடைச்ச தகவலை நான் பகிர்ந்துருக்கிறேன். அவர் நான் கோளாறாகவே இருந்துட்டு போகிறேன், அவர் கோளாறு இல்லை அப்படின்னா அவங்க தான் சொல்கிறாங்களே. இன்றைக்கி நான் சொன்ன அமெரிக்காவே ஓட்டுச்சீட்டு முறைக்கு வந்துச்சு, நீங்கள் தயவுசெய்து இந்தியா வாங்க அப்படின்ற இன்றைக்கி இதை சொல்லலை, நான் தொடக்கத்துக்காக அப்படி சொன்னேன் தவிர தொடர்ச்சியாக நான் சொல்லிகிட்ருக்கிறேன். இன்னொன்று, நான் இருந்த கட்சி இதே ப்ரெஸ் மீட்டில் விஞ்ஞானிகளை கொண்டு வந்து இன்ஜினியர்களை கொண்டு வந்து நடத்த முடியும் அப்படின்னு நிரூபிச்சது, சென்னை ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டது, உச்சநீதிமன்றத்து வரைக்கும் கேஸ் போட்டுச்சு, இன்றைக்கி அவங்க கூட்டத்தில் இருக்கிறாங்க வாய் திறக்கலை. இப்போ இதெல்லாம் பேசினா அரசியல், நான் அரசியல் பேச இங்கே வரல. ஒரு தவறு நடந்திருக்கு, இந்த தவறை நான் உங்கள் பத்து இன்றைக்கி கொரோனா காலம் சிஓவை சந்திக்க முடியல, உங்கள் ஊடாக இந்த சிஓ பார்ப்பார், கண்டிப்பாக இதுக்கு உடனே ரிப்போர்ட் கேட்பார், ஏதாச்சும் ஒரு செய்தி எனக்கு பதில் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயின் பத்திரிகையாளர் சந்திப்பை நான் நடத்துகிறேன்.
இல்லை மொத்தமாக இவ்வளோ வாக்கு பதிவாயிருக்குன்னு தான் வருமே தவிர இந்த வாக்கு வேல்முருகனுக்கு இத்தனை வாக்கு இந்த சின்னத்துக்கு இந்த வாக்கு இத்தனைன்னு சொல்லி எழுதி நம்மகிட்ட கையெழுத்து வாங்கலை. நான் சொல்கிறது அந்த மிஷினரி இருக்குல்ல, அந்த மிஷினரை நினைத்தால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த தேர்தல் ஆணையம் இப்போ அதில் செய்து அப்படின்னு நான் சொல்ல வரேன், ஒரு சந்தேகத்தை நான் எழுப்புறேன். இதுக்கான எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, இதுக்கு ஏற்கனவே நானே இருந்த கட்சியின் சார்பாக இதே ப்ரெஸ் மீட்டை நிரூபிச்சிருக்கிறேன். அப்போ எந்த இங்கே இருக்கிற அப்போ யாரும் இங்கே சீனியர் ரிப்போர்ட்டர்ஸ் அன்னைக்கு வந்தவங்க இன்னைக்கு இல்லை, அப்படி இருந்தவங்ககிட்ட நீ கேட்டு பாருங்கள். இங்கே நாங்கள் அன்னைக்கு நான் இருந்த சின்னத்தில் அமுக்கினது யாருக்கு உழுது போய் அப்படிங்கிறத நான் இங்கே டெமோவாக நிரூபிச்சிருக்கேன், ரெண்டு ப்ரெஸ் மீட்டில் நிரூபிச்சிருக்கிறேன். இப்போ என்னுடைய சிஷினாக இருந்த அந்த இன்னொரு கட்சியில் எம்எல்ஏவாக இருந்த என்னுடைய நண்பர் கடந்த தேர்தலில் இதை நிரூபிச்சிருக்காரு இதே இடத்துல. அதனால் இது நிரூபிக்கப்படாதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒருவேளை அப்படி நடந்திருக்குமோ என்கிற ஒரு ஐயம் இருக்குது. அதுக்கு இந்த மாதிரிலாம் சர்ச்சைக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. நீங்கள் என்ன இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி நீங்கள் தேர்தலுக்குன்னு கொண்டு போய் வாக்கு எழுந்ததுன்னு போட்டுட்டீங்க, சுற்றி சீல் வச்சுட்டீங்க, இப்போ போய் அங்கே மூணு வாத்தியாரோ அஞ்சு வாத்தியாரோ இப்போ லேப்டாப்பை வச்சு நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் நடத்தணும்னு அவசியம் தான் இருக்குது. அதே ஆன்லைன் கிளாஸை ஆசிரியர்கள் வீட்டிலேருந்து நடத்திட்டு போங்க, வேணா நான் சொல்லலையே, சொல்லுங்கள். வாக்கு இயந்திரம் இருக்கிற வளாகத்துக்குள்ளேருந்து ஆன்லைன் கிளாஸ் எடுக்கணுன்ற அவசியம் எங்கே வந்துச்சு? அதுக்கு நீங்கள் தனியாக பாஸ் வழங்கி அவங்களை அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன ஏற்பட்டது? அதைத்தானே அண்ணா பல்கலைக்கழகம் விளக்குங்கன்ற அண்ணா பல்கலைக்கழகத்தில் வைஸ் சான்சலர் இல்லை, இருந்தப்போ அவருக்கு ஃபோனை போட்டு கேட்டிருப்பேன், அவர் நேற்று சொல்லிட்டு வீட்டுக்கு போட்டார். அதனால் கல்வித்துறை செயலாளர் தொடர்பு கொண்டா பேச முடியல, விளக்கம் பத்திரிகையாளர்கிட்ட சொல்கிறேன், அவங்க பதில் சொல்லட்டும். இதான் என்னுடைய கேள்வி, சிம்பிள். சார் என் தொகுதியில் எனக்கு கிடைச்ச ஆதாரத்தை வச்சுட்டு நான் பேசுவோம், கோவை பிரச்சனை எனக்கு ஆதாரம் இல்லை. எனக்கு வந்து இதில் அத்துமீறி உள்ள வந்தவங்களுடைய புகைப்படம் பாஸ் கைப்பற்றப்பட்டிருக்கு, அவங்களுடைய புகைப்படம் என்கிட்ட இருக்குது, வீடியோ வச்சுருக்கிறேன், டைமிங் இருக்குது, அந்த நேரத்துக்கு உயரதிகாரிகளை தொடர்பு கொண்டு ஃபோனில் பேசின தகவல் என்கிட்ட இருக்கு. ஒரு அதை நான் சொன்னேன், சம்மந்த கா உளவுத்துறை வந்தது இரவு ஒரு மணிக்கு, லேப்டாப்போட பாஸ் இன்னைக்கு நாங்கள் பிடிக்க பாஸ் எங்கள் கைக்கு வந்தது பகலில். சார் இல்லை சார், நான் ஒரு நிமிஷம் இல்லை, இப்போ நான் வந்து அதான் சொல்கிறேன், நான் வந்து இந்த மாதிரி பாஸ்போர்ட்டு இங்கே சில அதிகாரிகள் உள்ளே வந்திருக்கிறாங்க, இன்னும் சில அதிகாரிகள் நாளைக்கு வரதா இருக்கிறாங்க. இது என்னுடைய மிஷின் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி பாஸ்போர்ட்டு நீங்கள் உயர் அதிகாரிகளை உள்ளே அனுப்புறது தவறுன்னு சொன்னேன். ஆமாம், ஆன்லைன் வகுப்பு எடுக்கிறது வந்தனு ஒத்துக்கிட்டார் சார், கலெக்டிவாக ஒத்துக்கிட்டாங்க, ஆர்வம் ஒத்துக்கிட்டாரு, தவறு. அவங்க வந்து நான் சொல்லிட்டேன், நீங்கள் இதுமாரி பிரச்சனை ஏற்பட்ட உடனே ஆன்லைன் வகுப்பு அங்கே அந்த வளாகத்துள்ளது நடத்த வேண்டாம், நீங்கள் யாரும் அந்த இடத்துக்கு போக வேண்டாம்னு சொல்லி அவங்களுக்கு வழங்கப்பட்ட அத்தனை பாஸும் நான் சீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு, கலெக்டாக ஒத்துக்கிட்டாரு. இப்போ அந்த சீஸ் வந்து அனைத்து பாஸ்களும் கைப்பற்றப்பட்டதையும் ஆர்வம் என்கிட்ட உறுதி செஞ்சிட்டாரு. ஷெட்யூல்டு எதுவும் கொடுக்கல, நீங்கள் அவர் சொன்ன மாதிரி ஒரு சிசிடி ஃபுட்டேஜ் எங்களுக்கு இருக்குது, நாங்கள் முகவர்கள் வேட்பாளர்கள் சீல் வைக்கப்பட்டிருக்க அறையில் அங்கே சிஎஸ்எப் ராணுவ வீரர் ஒருத்தர் பாதுகாப்பு இருக்கார், அங்கே இயந்திரங்கள் இருக்கிறத நாங்கள் இங்கேருந்து வெளியில் சிசிடி கேமரா மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இல்லை எதுவுமே இல்லைன்னு என்கிட்ட சொன்னாங்க, அதான் பிரச்சனையா. இப்போ வந்து அது அண்ணா யூனிவர்சிட்டி இது கம்ப்ளீட்டாக சீலிடப்பட்டிருக்கிறது, வாக்கு இயந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது, துணை ராணுவ பாதுகாப்பு பணிகள் இருக்குது, எந்த பணியும் எங்களுக்கு இல்லைன்னாங்க. இப்போ திடீர்னு அவசர அவசரமாக இன்றைக்கி பாஸ்போர்ட்டு அதை உள்ளே வர வைக்கிறதுக்கான அதெல்லாம் எங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. அந்த சந்தேகத்தை எழுப்பணும், சும்மா சொல்லக்கூடாது. மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், மாவட்ட ஆட்சித்தலைவர், ஆர்ஓ என்னுடைய ரிட்டர்னிங் ஆஃபீஸர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து வழங்கப்பட்ட அத்தனை பாஸையும் கைப்பற்றி கண்டிப்பாக நாங்கள் யாரையும் உள்ளே அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லை இப்போதைக்கு அவங்க ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னு இருக்காங்க, இப்போ நான் சிஓ தான் இதுக்கான பதிலை தரணும்னு கேட்குறேன். எல்லாம் செஞ்சிட்டேன், நன்றி. செய்யாமல் உங்களை சந்திப்பேனா வேணுமா? ஆப்தரிக்கையாக உங்ககிட்ட வரமா காட்டுறேன், ரொம்ப சந்தேகம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.